மறைந்த முன்னாள் முதல்வர் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அன்னதான நிகழ்ச்சி. கோவை மத்திய மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆவாரம்பாளையம் பகுதி சார்பில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் ஆணைக்கு இணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கோவை மத்திய மாவட்ட செயலாளர் என்ஆர் அப்பாதுரை அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஆவாரப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட சித்தாபுதூர் 48வது வார்டு ஹரிபுரம் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் பி கே சந்திரன், ஆவாரம்பாளையம் பகுதி செயலாளர் ஆட்டோ பாலு, 48வது வட்டக்கழக செயலாளர்கள் மயில்வேல், ஞான புஷ்பம் ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் 100 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சுப்பிரமணியம், 48வது வார்டு பொருளாளர் சதாசிவம், துணைச் செயலாளர்கள் துரைசாமி, ஐயாசாமி, இணைச் செயலாளர் வீராசாமி, 49வது வட்டக்கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொழிற்சங்கம் யுவராஜ், இளங்கோ, சண்முகம், 28வது வார்டு துணைச் செயலாளர் வரதராஜன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சின்னம்மா அவர்களின் ஆலோசனைப்படியும் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன் எம்எல்ஏ பிஏ அவர்களின் ஆணைப்படியும் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக அண்ணன் என்ஆர் அப்பாதுரை அவர்களின் ஆலோசனைப்படியும் இப்போ ஆவாரம்பாளைய பகுதி 48வது வட்டக்கழக செயலாளர் மயில் சிறப்பாக அன்னதான நிகழ்ச்சி அந்த தலைவர் 104வது பிறந்தநாள் சிறப்பாக அன்னதான நிகழ்ச்சியும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் அண்ணன் பி கே சந்திரன் அவர்கள், ஆவாரம்பாளையம் பகுதி கழக செயலாளர் ஆட்டோ பாலு அவர்கள், 48வது வட்டக்கழக செயலாளர் மயில்வேல் அவர்கள், ஞான புஷ்பம் அவர்கள், 49வது வட்டக்கழக செயலாளர் பன்னீர் செல்வம் அவர்கள், எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பாக விழா நடைபெற்றது. இனிதே நடைபெற்றது.